ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் உங்களெல்லாம் இந்த பியூட்டிஃபுல் வீடியோவில் மூலமா சந்திக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய ஆட் ஒன் சோஷியல் மீடியாலேயோ அல்லது என்னுடைய அசோசியேட்ஸ் அவர்கள் இது மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்புன்னு சொன்னதன் பேரில் இது என்ன ஏதுன்னு நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ உங்களை முதல்ல நான் பாராட்ட விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு இது என்ன ஏது அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்களா, இது ஒரு கிரேட் ஸ்டெப். அதாவது எ ஜர்னி ஆஃப் 1000 miles ஸ்டார்ட்ஸ் வித் த ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ நீங்கள் எடுத்து அந்த முதலடிக்கு நான் தலை வணங்குறேன். அடுத்தது அது மாத்திரமில்ல, நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம், அதாவது நம்மளுடைய தமிழர் பண்பாட்டில் ஒரு முதுமொழி ஒன்று ஒன்று, யாம் பெற்ற இன்பம் பெறட்டும் இவ்வையகம். அது மாதிரி ஒரு 11 வருடங்களில் நான் பெற்ற ஒரு இன்பம் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா 11 வருடங்கள் முன்னாடி இன்றைக்கி நீங்கள் எப்படி வாழ்க்கையில் திணறிக்கொண்டு வலியோட வேதனையோடு வாழ்கிறீங்களோ அதே மாதிரி வலியோடும் வேதனையோடும் வாழ்ந்தவன் தான் இவன். பட் இந்த 11 வருடங்களில் அதாவது கண் எதிராக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த கண்ணை திறந்துக்கிட்டு குருடன் மாதிரி நடத்துகிறேன். 11 வருடங்கள் முன்னாடி எனக்கு வெளிச்சம் போட்டு அது காமிக்கப்பட்டது. ஸோ எடுத்தேன். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய லெவலில் எனக்கு வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதே மாற்றம் உங்களுக்கும் ஏற்பட்டுரும். ஸோ அது ஏற்படணும்னா முதல்ல இது ஏதோ ஒரு 2 நிமிஷத்துலேயோ 10 நிமிஷத்தில் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒரு மிக கம்ப்ளீட் வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு விஷயம். அப்போது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் ஒன்றொன்றா காமிப்போம். அதை அப்படியே தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு முன்னாடியே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கும். இஃப் யூஆர் ஆன்லைனில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு வீடியோக்கு அப்புறம் எந்த வீடியோ எந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அதே மாதிரி அந்த முறைப்படி போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். அதுக்கப்புறம் கேள்விகள் கேளுங்க. முடிவு எடுத்திங்கன்னா ஒரு அற்புதமான வாழ்க்கை மாற்றம். அதே மாதிரி நேரில் பார்க்குறீங்கனாலும் எங்களுடைய அசோசியேட்ஸ் காமிக்கக்கூடிய அந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸை ஒன்று ஒன்றா பாருங்கள். ஒன்று ஒன்றுலையும் சந்தேகம் கேளுங்க. அதற்கப்புறம் முடிவு எடுக்கும்போது என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்துக்கு நீங்கள் தயாராகிறீங்கன்னு. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போகலாம். என்னை பற்றி நான் அறிமுகம் பண்ணிக்கிறேன். அதற்கு முன்னாடி லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன், கிவ் மீ சம் டைம். ஐ எம் ஆர்எஸ் ராஜன். ஐ எம் தி ஃபவுண்டர் ஆஃப் ஆர்எஸ் வினஸ் அகாடமி. ஒரு 11 இயர்ஸ் பேக் ஸ்தாபித்து பலாயிரக்கணக்கான பேர்களை மிகப்பெரிய லெவலில் வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம். இது வெறும் ஒரு பயிற்சி ஸ்தாபனம் மாத்திரமல்ல, ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்பில் ஜெயிக்கக்கூடிய பயிற்சியை கொடுத்து அந்த மாதிரி பலாயிரக்கணக்கை பார்க்க போகிறீங்க நீங்கள். ஸோ அதை முழுசாக பாருங்கள். ஸோ ஐ எம் ஆர்எஸ் ராஜன், ஃபவுண்டர் ஆஃப் தி ஆர்எஸ் வினஸ் அகாடமி. அண்ட் ஐ எம் ஆன் அ மிஷன் to touch at least 1 crore people. அதாவது இந்த என்னுடைய வாழ்க்கையில் அட்லீஸ்ட் 1 கோடி பேரோடைய வாழ்க்கையாக நம்ம தொடணும். அந்த 1 கோடி பேரில் அட்லீஸ்ட் 1% பேரையாவது அவங்க வாழ்க்கையை அவங்க சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு வல்லுநர்களாக ஒரு கொடீஸ்வரர்களாக மாற்றணும்னு நான் இந்த 11 வருஷத்தில் பாதி தூரம் வந்துட்டேன். நாம் எல்லோரும் இணையும் போது நிச்சயமாக இது நிறைவேறும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நாம் எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் எல்லாமே, அதாவது ஹெல்த், நல்ல ஆரோக்கியம், நல்ல செல்வ செழிப்பு, அதே சமயத்தில் நல்ல சந்தோஷம், நல்ல மகிழ்ச்சி, குதூகலம், எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஃப்ரீடம், செக்யூரிட்டி, இதெல்லாம் வேணும் தான் அழைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்க, சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனால் இதற்கு முன்னாடி கொஞ்சம் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்க்கலை. எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு கல்லை நார் உரிச்சாலும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி மாத்திரம் பெறலை. இதை நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதாவது ஒரு 100 பேரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அந்த 100 பேர்கள் 31 பேர் அந்த 65 வயதை அடைவதற்கு முன்னாடியே இறந்துடுறாங்க. ஒரு 54 பேர் அந்த வயதில் இன்னும், அதாவது ஒரு சார்ந்தவர்களாக அவங்க உறவினர்களையோ பிள்ளைகளையோ சார்ந்தவர்களாக இருக்காங்க. ஒரு 5 பேர் இன்னும் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ பாட்டுக்கு ஒருவர், 95% பேர் என்ன தான் கல்ல நார் உரிச்சாலும் வாழ்க்கை இப்படி தான். ஆனால் 5% மக்கள் ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு வாழ்க்கை நிலைக்கு போயிருக்காங்க. அப்போது ரியல் சீக்ரெட் அங்கே தான் இருக்குது. அப்போ அந்த ரியல் சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் நான் சொல்ல வரலை. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த விஞ்ஞான உலகத்தில், இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் பிளேஸ்லேயும், அதுவும் இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜில், அது ஒன்றும் பெரிய இதில் இன்ஃபர்மேஷன் அள்ளி தெரிச்சு கிடக்கு. ஆனால் அங்கே தான் பிரச்சனையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அள்ளி தெரிச்சு சமுத்திரம் மாதிரி இருக்கிறதுனால அதில் போய் நம்ம தேடும்போது நாம் மூழ்கி விடுவோம். ஏன்னா எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அங்கே தான் ப்ராப்ளம்.
பட் யூ டோன்ட் நீட் டு வரி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஏன்னா யூ கம் டு அ பிளேஸ், யூ கம் டு அ லீடர் ஹூ நோஸ் தி வே. எப்படி அந்த வாழ்க்கையில் வெற்றி பெறணும் என்று வழி தெரிந்தவர்கிட்ட வந்து, வழி தெரிந்தவர் மாத்திரமல்ல அந்த வழியில் போய் வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் ஜெயித்தவர், அவர் மாத்திரம் ஜெயிக்கலை, அந்த வழியை தெரிஞ்சதுனால பல பேருக்கும் அந்த வழியை காமிச்சு பல பேரையும் ஆயிரக்கணக்கான பேரை அந்த வழியில் வந்து ஜெயிக்க வச்சவர். ஸோ எ பர்சன் ஹூ நோஸ் தி வே, ஹூ ஹஸ் கான் தி வே அண்ட் ஹூ ஹஸ் ஷோன் தி வே, அவர்கிட்ட வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம், உங்களை சொல்லி கொடுத்து கூப்பிட்டு போகக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கீங்க. அப்படித்தானா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னை பற்றி விவரங்களை சொல்கிறேன். நான் இந்த வாய்ப்பை எடுப்பதற்கு முன்னாடி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அடுத்தது மேனேஜ்மெண்ட் படிப்பு முடிச்சுட்டு ஒரு அரசுத்துறை பொதுத்துறை நிறுவனத்தில் ஒரு முதுநிலை மேலாளர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் 1.5 லட்சம் ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்தேன். ஏன்டா இங்கே வந்தேன்னு கேட்குறீங்க. காரணம், ஒரு 33 வருடங்கள் முன்னாடி, அதாவது 1987 என்னுடைய வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு உயர் அதிகாரி மாத்திரமில்லை, எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு கூட அவர், அவருக்கு பிளட் கேன்சர் வந்து இறந்து போய் அவர் ஃபேமிலி நடுத்தருக்கு வருவதை பார்த்து வீழ்ச்சிக்கிட்டேன். அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சது, இந்த பணம் என்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லோருக்குமே ஒரு நிரந்தர பிரச்சனை. அந்த நிரந்தர பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு தற்காலிக தீர்வாக வேலைக்கு போவதோ வியாபாரம் பண்ணுவதோ. ஸோ நான் அன்னையிலேருந்து பலவிதமான வழிகளில் ஒரு நிரந்தர தீர்வுக்காக பாடுபட்டேன். எல்லாமே ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ். அப்படி இருக்கும்போது தான் 11 வருடங்கள் முன்னாடி இந்த கண் எதிர இருக்கக்கூடிய ஒரு விஷயம், என்னால் பார்க்க முடியாத ஒரு விஷயத்த வெளிச்சம் போட்டு காமிச்சாங்க, உள்ளே வந்தேன். இன்றைக்கி எனக்கு என்ன நடந்திருக்கு இந்த 11 வருஷத்துலேருந்து பாருங்கள், எத்தனை பேருக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வாய்ப்பில் ஒரு 11 வருடங்கள் முன்னாடி 2009 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 2009 என்னுடைய அம்மா பேரில், ஏன்னா ஏன் அம்மா பேர் அப்படி சொல்கிறேன்னா நான் பகுதி நேரத்தில் ஒரு பப்ளிக் செக்டரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதனால் என் பேரில் எடுத்துக்கல, எங்கள் அம்மா பேரில் எடுத்துகிட்டேன். முதல் மாதம் 1000 ரூபாயாக ஆரம்பிச்சது. நான் பகுதி நேரமாக தான் வந்தேன், என் வேலையை விடலை. தினம் 2 மணி நேரம், தினம் 2 மணி நேரம் இந்த 11 வருஷம் நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 3.5-4 வருடங்கள் பகுதி நேரமாக இருந்தேன், அப்புறம் என்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு இதில் முழு நேரமாக இருக்கிறேன். ஸோ 1600 ரூபாவில் ஆரம்பிச்சிது. நான் செய்ய வேண்டிய விஷயங்களை நான் செஞ்சதுனால இப்போ நான் காமிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரூஃப் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்ட என்னுடைய டேக்ஸ் டிடெக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஃபார்ம் தான் நான் காமிக்க போகிறேன். சேர்ந்த வருடம் 2009-10, சேர்ந்த மாதம் செப்டம்பர் மாதம். ஸோ ஒரு 6 மாத உழைப்பு அந்த மாதம், அந்த வருஷம் எனக்கு 2,13,000 வருமானம் வந்தது. பார்த்தீங்களா, 1000லேருந்து ஆரம்பித்து அடுத்த 5 மாதத்தில் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். அப்போவே தெரிஞ்சிருக்கணும் இந்த வியாபாரத்தினுடைய பொட்டென்ஷியல். அடுத்த வருஷம் என்னாச்சு பாருங்கள், இட் வென் டு 14 lakhs, மாத வருமானம் 1 லட்சம். நான் காமிக்கிறதெல்லாம் ப்ரூஃப் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறதும் ஒரு வீடியோ, அங்கங்கே எப்போ வேணுமாலும், ஏன்னா ஓனர் நிறுத்தி நிறுத்தி காமிச்சோன்னா நேரம் ஆகிடும், நீங்கள் எப்போ வேணாலும் நிறுத்தி பாருங்கள். ஓகேங்களா, அடுத்த வருஷம் பாருங்கள், 35 lakhs மாத வருமானம் 3 லட்சம், அப்புறம் 77 lakhs மாத வருமானம் கிட்டத்தட்ட 6.5 லட்சம், அப்புறம் 98 lakhs மாத வருமானம் 8.5 லட்சம். நம்ப முடியுதா ஃப்ரெண்ட்ஸ், தலை சுற்றுது. பகுதி நேர உழைப்பு கரெக்டுங்களா. அடுத்தது 1,31,00,000 மாத வருமானம் நியர்லி 11 lakhs, அப்புறம் 1,38,11,5 லட்சம், 1,49,12,5 லட்சம், 1,52,00,000 வெரி நியர் டு 13 lakhs, அப்புறம் 1,69,14 லட்சம், அப்புறம் 1,61,00,000 இந்த மார்ச் 2020. எல்லாருக்கும் தெரியும் இந்த மார்ச் 2020 கொரோனா வந்து ஏப்ரல்லேருந்து இன்றைக்கி எல்லோருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்குன்னு. போன வருடம் ஜூலை 2020 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கடைகள் மூடியிருந்தது, எந்த வியாகனம் எதுவும் ஓடலை, எல்லாருக்கும் வருமானம் ஜீரோவை நோக்கி போயிட்டுருக்கிற நேரத்தில் வெறும் 13-14 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருந்தேன் நான். ஜூலை மாதம் எனக்கு வந்த வருமானம் 19 லட்சம். அதே அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்த வருமானம் 24 லட்சம். அதே மாதிரி ஆகஸ்ட்டும் 24 லட்சம், செப்டம்பர் மாதமும் 24 லட்சம், அக்டோபரில் 25 லட்சம். அதாவது செப்டம்பர் 2009 தொடங்கி அக்டோபர் 2020 வரைக்கும் ஒன்று கூட விடாமல் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே புரிஞ்சிருக்கும் எவ்வளோ சாஸ்வதமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ், என்னோடய கிராஃபை காமிக்கிறேன் பாருங்கள், அது இன்னும் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக்கும். இங்கே பாருங்கள், இதான் என்னுடைய கிராஃப் மார்ச் 2020 வரைக்கும். மார்ச் 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய வருடாந்திர அதிகபட்ச வருமானம் 1,69,00,000. ஆனால் இந்த ஏப்ரல்லேருந்து இப்போ எல்லோருடைய வருமானமும் தலைகீழாக கீழே போயிட்டுருக்கிற நேரத்தில் இந்த வருடம் ஏப்ரல் 2020 மார்ச் 2021 வரைக்கும் நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்னு கூட்டி பார்த்தோம்னா 235,000. எல்லார் வருமானமும் கீழ் நோக்கி போகிற நேரத்தில் என்னுடைய வருமானம் 50% உயர்ந்திருக்குன்னா
எப்பேற்பட்ட விஷயத்துக்குள்ளே வரீங்கன்னு கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த 11 வருடங்களில் நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்னா கிட்டத்தட்ட 14 கோடி கிட்ட சம்பாதிச்சிருக்கேன். இதற்கு நான் ஏதாவது முதலீடு போட்டேன்னா ஒரு முதலீடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். செலவு பண்ணிட்டு இருந்தேன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட், அந்த ஒரு சின்ன வீடியோ பார்த்துருப்பீங்க, சோப்பு கீப்பு இதுக்கெல்லாம் செலவு பண்ணிகிட்ருக்கோம். அந்த செலவை நான் வருமானமாக மாற்றினேன். அதே செலவு தான் மாற்றினேன், வருமானமாக மாறிடுச்சு. இதோடு நின்று போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த 11 வருடங்களில் 1 இல்லை, 5 இல்லை, 10 இல்லை, 21 வெளிநாடு சுற்றுப்பயணங்கள், அதில் 27 நாடுகளை போயிட்டு வந்திருக்கேன். எங்கெல்லாம் போயிருக்கேன்னு கேட்குறீங்களா? டாஷ்கண்ட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு அற்புதமான சொகுசு கப்பலில் 3-4 நாட்கள் பிரயாணம் போயிட்டு வந்தேன். அப்புறம் சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்தேன். அப்புறம் தாய்லாந்து போயிட்டு வந்தேன். அப்புறம் மலேசியா ஜென்டிங் ஐலாண்ட் போயிட்டு வந்தேன். அப்புறம் 3 ஐரோப்பிய நாடுகள், நெதர்லாந்து, பெல்ஜியம், ஃப்ரான்ஸ் போயிட்டு வந்தேன். அப்புறம் துபாய் போயிட்டு வந்தேன். அப்புறம் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 106 பேரோட சைனா போயிட்டு வந்தேன். அப்புறம் மாஸ்கோ போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 196 பேரோட புக்கட் தீவுகள், பேங்காக் நகரத்துக்கு போயிட்டு வந்தேன். நாங்கள் போன ஃப்ளைட் ஃபுல்லாக நாங்கள் தான் போட்டோம். எவ்வளவு குதூகலமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் டர்க்கி போயிட்டு வந்தேன். அப்புறம் இந்தோனேஷியா பாலி போயிட்டு வந்தேன். அப்புறம் லண்டன் ஸ்காட்லாண்ட் போயிட்டு வந்தேன். அப்புறம் அபுதாபிங்கிற நாட்டுக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் ஸ்பெயின் அப்படிங்கிற நாட்டுக்கு போயிட்டு வந்தேன். திருப்பி 300 தடவை தாய்லாண்டுக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் 3 ஐரோப்பிய நாடுகள், ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஸ்லோவேக்கியா. அப்புறம் ஸ்டார் க்ரூஸ் அப்படிங்கிற கப்பலில் ஒரு 4-5 நாட்கள் பிரயாணம் பண்ணேன். முதல் முதல்ல நான் டாஷ்கண்ட்டுக்கு போகும்போது என்டையர் சவுத் இந்தியாவிலேருந்து ஒரே ஒரு ஆள் போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த ட்ரிப் நான் போகும்போது நம்மளுடைய வழிநடத்தல் பேரில் ஒரு 420 பேர், வெறும் சவுத் இந்தியா இல்லை, அண்டை மாநிலம் இல்லை, அண்டை நாடு பங்களாதேஷ், பஹ்ரைன், நேபாள், சவுதி, துபாயிலேருந்தெல்லாம் நம்ம குழுவிலேருந்து இருந்தாங்க. ஏன்னா இந்த வியாபாரம் உலகளாவிய விஸ்தரிக்கப்பட்டிருக்க ஒரு வியாபாரம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாத்திரம் இல்லை, சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நாளில் உலகம் சுற்றி வந்துடுவேன். ஆனால் உள்ளே வரும்போது இத்தனோடு தமிழ்நாடை சுற்றுல ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோடு நிற்கலை. சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன் இந்த 11 வருஷத்தில். 1 இல்லை, 2 இல்லை, பாருங்கள், 7 கார்கள் வாங்கியிருக்கேன். அதில் 2 கார் பென்ஸ் காரு. இந்த 7 காரில் 4 கார் வீட்டில் நிற்குது, 2 டிரைவர்ஸோடு. அது மாத்திரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடியது ஒரு 10,000 நண்பர்கள், 1,000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து மாதம் மாதம் 12.5 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க 10,000 பேர் இருக்காங்க. 225 பேர்கள் கார் வாங்கியிருக்காங்க. அதில் 10 நண்பர்கள் உலக கோடீஸ்வரர்கள் பயணம் பண்ணக்கூடிய பென்ஸ் ஒரு பிஎம்டபிள்யூ ஒரு ஆடியில் பயணம் பண்ணுறாங்க. இதனெல்லாம் விளைவு உலகத்தமிழ் பல்கலைக்கழகம் எனக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்தது. டாக்டர் ரோசி அவர்கள் கவர்னராக இருக்கும்போது பாரத் ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எக்ஸலன்ஸ் அவார்டு கொடுத்தாரு. சில மாதங்களுக்கு முன்னாடி கலியுகர்ணனுங்கிற அவார்டை நம்ம கவி பேரரசு கவிஞர் வைரமுத்து கையில் வாங்கினேன். இதே மாத்திரம் இல்லை, நிறைய இன்டர்வியூ நெட் டிவி ஃபார் யூ அப்படிங்கிற ஒரு சேனலில் இன்டர்வியூ பண்ணாங்க. அப்புறம் பிகைன் உட்ஸ் அப்படிங்கிற சேனலில் இன்டர்வியூ பண்ணாங்க. நம்மளுடைய கலைஞர் டிவி சேனலில் இன்டர்வியூ பண்ணாங்க. புதுயுகம் சேனலில் இன்டர்வியூ பண்ணாங்க. அப்புறம் ஐபிசி நியூஸில் ஃபேஸ்புக்கில் லைவாக வந்தேன். பார்த்தீங்களா, ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அவ்வளோ கிடச்சிருக்கு. இதுக்கும் தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு அழகாக இருக்கணும், இளமையாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? இங்கே பாருங்கள், முன்னாடி எடுத்த படத்துக்கும் இப்போ எடுத்த படத்துக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஒருங்கிணைந்த ஒரு விஷயம் உங்களை தேடி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கிடைச்ச விஷயம் அதே உங்களுக்கு கிடைக்க போகுது. இது எப்படி பண்ணணுங்கிறது சொல்லித்தரப்போகிறோம். ஸோ அப்போ இனிமேல் என்னெல்லாம் இருக்கோ அதை படிப்படியாக ஒவ்வொன்றாக கவனிங்க, பாருங்கள், ஒவ்வொன்றிலையும் சந்தேகங்கள் கிளங்க, புரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக ஒரு முடிவு எடுக்கும்போது உங்கள் வாழ்க்கை நிச்சயமான ஒரு வேறு லெவலுக்கு மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான இதுக்கு போக போகிறீர்கள். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். ஆல் தி பெஸ்ட். காட் பெஸ் யூ. விஷ் யூ வெல்த். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.